ஹாய் மீன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். யாரோட ஒன் ஷாட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேயோட ஒன் ஷாட் தான். இன்றைக்கி 2 பேபிஸ்க்கு பர்த்டே. ஒருத்தியோட நேம் வந்து கௌசி, அவளுக்கு பர்த்டே. அண்ட் இன்னொரு நேம் தெரில, அவள் ஃப்ரெண்டுக்காக கேட்டிருந்தா. ரெண்டு பேருத்துக்கும் ஹாப்பி பர்த்டேட. அண்ட் இன்றைக்கி நீங்கள் யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா, உங்களுக்காகவும் இந்த ஒன் ஷாட். ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒயன் ஒரு கேன்டீன் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. வெளியே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கா, தாடி இவனை கடந்து நான் எப்படி போவேன், ஐயோ காப்பாத்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கீழே அந்த ஜன்னல் வழியாக தெரியாத மாதிரி அப்படியே குனிஞ்சு போயிட்டுருக்கா. உள்ள யாருக்காக பயந்து ஓடுறான்னு பார்த்தா, டேயும் அவங்களோட கேங்கு இருக்குது, அதை பார்த்து தான் அவள் பயந்து அப்படி போயிட்டுருக்கா. அப்படி அவள் போயிட்டுருக்கும்போது அவங்களும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வராங்க. கரெக்டாக நம்ம டே மேலேயே போய் மோதிக்கிறாள். மோதிக்கிட்டு, ஏய் ஒயன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்கும்போது, அதுவா, அது வந்து நான் இதில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது கடவுளே, ஐயோ இப்போ பார்த்த ஒரு பொய்யும் வாயில் வர மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டே என்ன சொல்கிறானா, ஐயோ டேய் நீங்களா, நான் அவங்கள கவனிக்கவே இல்லை, பாருங்கள் எப்படி கவனிப்போம்மா, நீ தான் கீழே குறிஞ்சு வந்துட்டு இருந்தியே. ஏய் சும்மா இருறா, என்னடா எதுக்கு இப்படி நீ கீழே குறிஞ்சு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பார்த்துட்டே கேட்கவும், அதுவா, அது வந்து அது வந்து ஐயோ தடி எதுவும் இல்லையா, என் இயரிங் வந்து கீழே விழுந்துச்சு, அதான் தேடிக்கிட்டே வந்தேன், அதான் இங்கே விழுந்திருக்குமா, நான் கேண்டீன் வந்தேன்னா அதான் இங்கே விழுந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். ஆ, இயரிங்கா, அது எங்கே, உன் காதில் தானே இருக்குது. ஆமாங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம், காதில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இது நேற்று போட்டது, நேற்று போட்டது கீழே விழுந்துருச்சா, அதை நான் எடுக்கணும்னு நினச்சேன், இங்கே தான் விழுந்துச்சுன்னு தெரியும், ஆனால் அப்படி போயிட்டேன், எடுக்காமல் போயிட்டேன். எது கமலை நீ எடுக்காமல் போனேன், இதை நாங்கள் நம்புறது. ஆமாங்க நம்முங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏ ஏண்டா ஓடிட்டுருக்கீங்க, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான்னா, ஒயனோட கையை பிடிச்சி எடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஒயன் போகிறா, அப்போ அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டும், ஆ போடி போ போடி, ஆல் தி பெஸ்ட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறா. என்னடியே நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒயனுக்கு. வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு தயக்கத்தோடு தான் போயிட்டுருக்கா. ஆனால் டே வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஏன் இப்படி போயிட்டுருக்காங்க, எதுக்கு போயிட்டுருக்காங்க சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆக்சுவலாக ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்திருக்கோன்னா, நம்ம ஃப்ரெண்டு காலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக ஒயனோட ஃப்ரெண்டு, ஐயோ என்ன இந்த எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கிட்டே எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நம்ம இங்கே கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ஏதாச்சும் ஐடியா கூடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட கேட்கும்போது, என்னடி பண்ணுறது, அவன் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், நீ அவனை விட மாட்டேங்கிற, ரெண்டு பேருமே இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா நான் என்னடி பண்ணுறது உங்களுக்கு இடையில இருந்துட்டு, இங்கே பாரு உனக்கு தெரியாதுட்டே இவ்வளோ நல்ல பர்சன் தெரியுமா, எனக்கு அவன் கிடச்சா ரொம்பவே லக்கியாக இருப்பேன் நான், ஆனால் அவன் தான் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், நீ அதுக்கு என்னடி பண்ண முடியும், அவனுக்கு பிடிச்சது தான் அவன் பண்ண முடியும், உனக்காக ஏதாச்சும் மாற்றிட்டு வர முடியுமா, இல்லை இல்லை ஏய் வேணாண்டி, அவன் என்கிட்ட பேசினாலே போதும், ஆனால் பேசக்கூட மாட்டேங்கிறான் தெரியுமா. ஆக்சுவலாக நானும் அவனும் நாங்கள் ஸ்கூலில் ரொம்ப க்ளோஸ்ன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நாங்கள் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படித்தோண்டி, அது கூட ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவனுக்கு, அட்லீஸ்ட் அதையாச்சும் ஞாபகப்படுத்தணும். சரி நீ எப்போ படித்த, அது நாங்கள் கிண்டர் கார்டனில் சேர்ந்து படித்தோம். ஆடா லூச பைப்பில், அது எப்படி அவனுக்கு ஞாபகம் இருக்கும், கிண்டர் கார்டனில் சேர்ந்து படிச்சிக்கிங்க, இது ஞாபகம் இருக்காது புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு நீ என்ன பண்ணுறியோ அது பண்ணுறியோ எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி ஆஞ்சும் டேக் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்லவும் ஒயனுக்கு, ஐயோ இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, சரி ஓகே ஒரு பிளானை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா ஒயன். ஏய் சீக்கிரமாக யோசிடி அப்படின்னு சொல்லவும், இருடி பொறு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவளுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம டே எப்போவுமே கேண்டீன் போயிட்டு வந்து வரும்போது அவன் எப்படியுமே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருப்பான், ஆக்சுவலாக ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருப்பான். அந்த டைமில் நீ என்ன பண்ணுறன்னா, எதேச்சியாக போகிற மாதிரி போ, அவனா வந்து இடித்த மாதிரி இருக்கணும், ஆனால் நீ தான் இடிக்கணும், என்னடி சொல்கிற, இங்கே பாரு நான் சொல்கிறது கீழே, நீ தான் இடிக்க, கீழே விழுறதும் நீ தான், ஜூஸும் உன் மேலே கொட்ட போகுது, ஆனால் எல்லாமே அவன் இடித்து கீழே விழுந்த மாதிரி செட்டப் பண்ணுறோம் சரியா. சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதான் ஜூஸ் கொட்டிடுச்சுல்ல அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி தாரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச்சே ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அவன் வேலையை நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இந்த பிளானை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதே டைமில் நம்ம டேயும் கேன்டீன்லேருந்து ஜூஸ் பேக்கெட்டோட, அதாவது மில்க் ஷேக்கோட வந்துட்டுருக்காரு.
ஒய்யனோட ஃப்ரெண்டும் அப்படியே எதிர்த்தாப்பில் போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, ஏன் ஒய்யன் நான் மட்டும் போகலடி, நீயும் வாடி நீயும் வாடின்னு சொல்லிட்டு ஒய்யனையும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. சரி வந்து தொலைகிறேன், ஐயோ இவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, கடவுளே என்னை இவக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. ஏ ரொம்ப பேசாதடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஒய்யன் சொல்கிறா, ஏய் பிளான்லாம் நல்லா சொல்லிட்டே சொதப்பிராமல் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம டே அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கவும் நம்ம டேயோட கால் ஒரு கல்லில் தட்டி அப்படியே ஜூஸோடு சேர்ந்து ஒய்யன் மேலே விழுந்துடுறாரு. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. ஜூஸ் அவ்வளோவுமே நம்ம ஒய்யன் மேலே கொட்டிடுச்சு. கிட்டன்னு என்ன ஃப்ரெண்டு என்ன இது சீன் உல்ட்டாவாக மாறிடுச்சு அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. அதே டைமில் அவன் ஏன் என்ன பண்ணுறான்னா, கீழே விழுந்துட்டால ஜூஸ்லாம் கொட்டிடுச்சுல, ஐயோ என் ட்ரெஸ்ஸு போச்சு என் ட்ரெஸ்ஸு போச்சுன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு டே சிரிச்சுட்டு சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிரிச்சுக்கிறீங்க ஆ அது வந்து நீங்கள் இல்லை சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம டே சொல்லிட்டு இருக்கவும், இல்லை நீங்கள் ஏன் ஜூஸ் இங்கே கொட்டினீங்க, ஐயோ சாரிங்க அந்த கல் அதில் இருந்துச்சு நான் கவனிக்காமல் வந்து அப்படியே தட்டி கீழே விழுந்து அப்படியே மேலே விழுந்து ஜூஸ் கொட்டி இப்போ என்ன விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, ஐயோ ட்ரெஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சே, ஐயோ ப்ளீஸுங்க கோச்சிக்காதீங்க நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன், ஏன்னா க்ளீன் பண்ணி கொடுப்பீங்களா என்ன சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ தான் நம்ம ஒய்யன் வந்து கொஞ்சம் டென்ஷனாகி கத்த போகும்போது அப்போ தான் ஞாபகம் வருது அந்த கல்லை நம்ம தானே வச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஐயோ ஐயோ நம்ம தான் சாரி கேட்கணும், நம்ம கத்திகிட்டு இருந்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பரவிட்டு இருக்கோம். நம்ம ஒய்யனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஒய்யன் கை பிடிச்சிட்டு டி கூல் டவுன் டி கூல் டவுன், சரி ஓகே சீனி மாறி போச்சு அதுக்கு என்ன பண்ணுறது பேசாமல் இரு, சரி சரி நான் ஒன்றும் கோச்சிக்கலை அப்படியே மன்னிச்சு விட்டுடுறேன், சரி நான் வேணால் உங்கள் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணி கொடுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், ட்ரெஸ்ஸை க்ளீன்லாம் பண்ணி கொடுக்க வேணாம் நானே பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா ஒய்யன் போயிடுறா. நம்ம ஒய்யன் ஃப்ரெண்டு சரி இதை வச்சாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி அவள் கொஞ்சம் கோபமாக இருக்கா அதான் திட்டி விட்டுடா சாரி, ஆ இட்ஸ் ஓகேங்க நான் தான் தெரியாமல் ஜூஸை கொட்டிட்டேன் நான் திரும்பவும் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க, ஐட்டு என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குச்சிட்டு போயிட்டுருக்கா. அப்போ தான் ஒய்யன் சொல்கிறான், ஏண்டி அங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருந்த, சரி ஓகே அப்படியாச்சும் பேசிட்டு நிற்பேன்னு தானடி நான் வந்துடு, நீ என்னடானா வந்துட என்னடி அவன் எங்கடி பேசினா அவன் சாரி கேட்டான் அவ்வளோதான், உங்ககிட்ட ஏண்டி சாரி கேட்டான், இல்லை இல்லை உங்ககிட்ட சொல்ல சொன்னான், உங்ககிட்டயுமா சொன்னான், ஆமாம் அதான் நான் சொன்னேன் இல்லையே ரொம்ப நல்ல பையன், ஆமாம் ஆமாம் நீ தான் வச்சுக்கணும், ஆ ஏ இங்கே பாரு நம்ம மேலே தான் தப்பு கல்லை வச்சது நம்ம, ஓ அப்படின்னு சொல்கிறியா நீ நான் உனக்காக தாண்டி வச்சேன் பாரு இப்போ என்னையே சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஒய்யன் கொஞ்சம் டென்ஷன் ஆகவும், ஆஹா குல் 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 அடுத்த ஏதாச்சும் ஐடியா கொடுடி செல்லோ, ஆ ஐடியாவா மண்ணாங்குடி போடி நான்லாம் கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் பாரு உனக்கு கொடுக்க போய் நான் அப்படியே உள்டாவாகி எனக்கு நடந்துடுச்சு, அதுவும் நீ எனக்கு வேணாம் நான் எதுவும் கொடுக்குறதா இல்லை, ஏ ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லவும், சரி சரி ஓகே 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 கத்தாத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக நம்ம டேக்கிட்ட நீ டேரெக்டாக அவனோட ஃபீலிங்ஸை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யன் சொல்கிறா. சரி ஓகே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா, என்னடி ஓகேங்கிற ஃபீலிங்ஸை சொல்ல சொன்னேன்டி, ஆ இதில் என்னடி இருக்குது நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ தானே, ஆனால் சும்மா எல்லாம் சொன்னால் செட் ஆகாது, சரி ஓகே நான் டே எப்படியாச்சும் தனியாக இந்த பக்கம் வருவான்ல அப்போது நான் கொஞ்சம் அவனை பிடிச்சி ஏதாச்சும் டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த டைமில் நீ அங்கே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செட் பண்ணிடு சரியா, ஆ சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்யன் ஃப்ரெண்டு சொல்கிறா, சரி என்னமோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யனும் கூலாக. இப்போது நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, கிளாஸ் ரூமில் இருந்துட்டு வெளியே வந்துட்டுருக்காரு, அதையும் நம்ம ஒய்யன் நோட் பண்ணுறா, ஏ வந்துட்டான் டி வந்துட்டான் நீ போயிட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சிக்னல் கொடுக்கவும் நம்ம ஒய்யன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறானா, போயிட்டு ரோசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஹார்டின்லாம் போட்டு வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கா. அதே டைமில் நம்ம டே ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு, போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேயை வந்து நம்ம ஒய்யன் ஸ்டாப் பண்ணுறா, ஹலோ ஹலோ எங்கே போகிறீங்க, எங்கே நான் கிளாஸ்க்கு போகிறேன், இல்லை கிளாஸில் இருந்தானே வரீங்க அதான் நான் கேட்டேன், இல்லைம்மா இன்னொரு கிளாஸ் இருக்குது அங்கே போகிறேன், ஓ அப்படியா எனக்கு ஒரு ஐயோ என்ன கேட்குற அவசரத்தில் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே, என்னங்க ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, ஓ உங்கள் ட்ரெஸ்ஸை நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் சொன்னேன்ல சாரி நான் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கேன் நான் அப்புறமா க்ளீன் பண்ணி கொடுக்கவா, இல்லை இல்லை அது வந்து ஐயோ ஆ என்ன க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு உங்கள் பாட்டுக்கு போயிட்ருக்கீங்க, அது க்ளீன் பண்ணி கொடுக்க வேணாமா, நீங்கள் தானே க்ளீன் அழுக்காக்குனீங்க, ஆமாங்க அழுக்காக்குனே ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லையே நான் இப்போ அவசரமாக போகணும்
என்ன அவசரமாக போகணும், நானும் தான் அவசரமாக போகணும், ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸை அழுக்காக்குனால என்னால் போக முடியலல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறதான், அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன், அது தெரியாமல் நடந்தது, அது கல் தட்டி நான் கீழே விழுந்துட்டேன், ஆக்சுவலாக விழுந்திருப்பேன், அது நீங்கள் இருந்தனால உங்கள் மேலே விழுந்துட்டேன், அதான் அடியதும் பண்ணலல்ல, ஓ அடிப்பட்டு என் மண்டை உடஞ்சாதான் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணிப்பீங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ என்னங்க சொல்ல வரீங்க, நான் என்ன தான் செய்யணும், அது வந்து நீங்கள் என் கூட இருந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம டேக்கு ஒரே ஷாக்கு, என்ன என்ன கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நிற்கவும், நான் என்ன கேட்டேன், என் கூட இருங்கன்னு தானே கேட்டேன், அது ஏதாச்சும் தப்பான மீனிங் இருக்கா என்ன ஒயின் அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அதே டைமில் நம்ம டே ஓடி போயிட்டு நம்ம ஒயனை ஹக் பண்ணிவிட்டு, இவ்வளோ தானே நான் பண்ணுறேன் நான் கூட இருந்துக்கிறேன் சரி ஓகே, நான் கூட இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டிங் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணவும், இப்போ தான் எனக்கு புரியுது அத்தாடி நம்ம என்ன வார்த்தையை விட்டோம், இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே, அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கும்போதே, புரியுது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், சரி ஓகே நீ சொல்லிட்டல நாளைக்கு நம்ம டேட் போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லி குஷியாக குதிச்சுட்டு போயிட்டுருக்கான் டே. அதை பார்த்ததும் என்னையா நடக்குதுங்க, அவளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்க வந்தா இங்கே என்னமோ நடக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஓயன் பார்த்துட்ருக்கா. அதை ஆக்சுவலாக அவள் ஃப்ரெண்டு நோட் பண்ணியிருந்துருப்பா, பார்த்துருப்பா, ஆக்சுவலாக என்னடா இது டேயை காணுமேன்னு சொல்லி எட்டி பார்த்துருப்பாளா, அப்போ தான் ஹக் பண்ணுற சீன்லாம் போயிட்டுருக்கோம், அதை பார்த்துட்டு ஐயோ போச்சு என் டே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கா. அப்போ ஒயன் ஓடி போயிட்டு, என்னடி இதெல்லாம் சும்மா அடி சும்மா என்னடி சும்மா அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா, டேட் போலான்னு சொல்லிட்டு போறான்டி, இது அவன் என்கிட்ட கேட்கணும்டி, உன்கிட்ட கேட்டுட்டு போறான், ஒரு வேளை நேற்று ஜூஸ் எம்எல்ஏ கொட்டியிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பானோ, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போதே, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ, நானே தெரியாம ஒரு வார்த்தையை விட போய் இப்ப அவன் என்னமோ தப்பா புரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கான், நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், என்னடி என்ன சொல்ற, அப்போ உனக்கு அவனுக்கு பிடிக்காதா, இல்ல அப்போ பிடிக்குமா, சி ஏன்டி இப்படி பேசுகிற நீ, பிடிக்காது பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை, அது வந்து எனக்கு யார் மேலேயும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை அதனால், சரி சரி எனக்கு புரியுது, ஏன்னா நீ ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்தனா என்கிட்ட சொல்லியிருப்ப, இப்போ என்ன தெரியுது உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அப்போ என்ன பண்ணுறனா நீ வந்து அவன் கூட டேட் போ, ஏ என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ, நான் தெரியாமல் சொன்ன வார்த்தை நான் அவன்கிட்ட நாளைக்கு சொல்லிடுவேன், இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, நீ போய் தான் ஆகணும், ஏன்டி இப்படி சொல்கிற, இங்கே பாரு என்னமோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் டேட் கூப்பிட்ருக்கான்ல, போயிட்டு நீ என்ன பண்ணுறனா என்னை பற்றி அவங்ககிட்ட பேசு சரியா, பேசிட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணவை, ஆக்சுவலாக நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் அவன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கல, நீ என்னை பற்றி சொல்கிறதுல அவனே தேடி வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணோம் ஓகேவா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கான். உயனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, வேணாண்டி நான் உண்மையை போய் சொல்லிடுறேன்டி, இதெல்லாம் நான் சும்மா ஒரு வார்த்தையை கேட்க போயிட்டு அவன் அதை தப்பாக நினச்சிக்கிட்டான், நான் வந்து போய் சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறான், எனக்காக நீ இந்த ஒரு ஹெல்ப்பு கூட பண்ண மாட்டியா, ஏய் அதுக்கு நான் நார்மலாக போய் கேட்பேன்டி, நான் டேட் போய் தான் கேட்கணுமா என்ன, இங்கே பாரு எந்த சான்ஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும், நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருப்பா, அதனால தான் இவ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பா, அதுவும் இல்லாமல் நான் அவளுக்கு பயமாக தான் இருந்திருக்கும், அதே டைமில் நம்ம டேக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு கூட யோசிச்சிருப்பா, அதனால தான் ஒழிஞ்சு ஒழிஞ்சு வந்துட்டு இருந்திருப்பான், ஆனால் டேக்கையில் மாட்டிக்கிட்டா இப்போ போயிட்டுருக்கா, ஃப்ரெண்டு வேற இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்டெல்லாம் சொல்லி விட்டுட்டுருக்காங்க. அடுத்த நாள் சரி சரி போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மன கஷ்டத்தில் அப்படி போயிட்டுருக்கா. அதே டைமில் நம்ம டேக்கிட்ட நான் இப்போ எங்கே போகிறோம், சே நம்ம இப்போ எங்கே போகிறோம், அது வந்து நான் சொல்லுவேன் நீ கோச்சிக்கக்கூடாது ஓகேவா, சரி இப்போ நம்ம எங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்கவும், அது வந்து நீ நான் சொன்னால் கோச்சிக்க மாட்டியே, கோச்சிக்க மாட்டேன் சொல்லலைங்க, அது வந்து நான் மூவிக்கு தான் டிக்கெட் போட்டேன், சரி வாங்க போகலாம், ஐயோ வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் தான் மூவி, அதனால் அது வரைக்கும் நம்ம அப்படி அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கலாமா, ஐயோ இவன் வேற பல கோட்டைகளை கட்டுறான் போலையே, ஆனால் அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேயா புரிஞ்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மனசுக்குள்ள புலம்பிகிட்டு இருக்கா. அதே டைமில் டேயும் ஓகேவா சொல்லுங்கள்,
ஓகே ஓகே டபுள் ஓகே. ஓ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களா? அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி கையை பிடிச்சி போகும்போது ஒயனுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறான்னா கையை எடுக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. அவ பிரெயின் வந்து எடுத்துறேன்னு சொல்லுது, ஆனால் மனசு வேணாம் பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கவுந்துட்டான், இந்த ஒரு வார்த்தையிலே கவுந்துட்டான். நம்ம கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி என்னென்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே அப்படியே விழுந்துட்டான். ஃபஸ்ட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே முன்னாடியே அந்த பஞ்சு முட்டாய் இருக்குல்ல, அதை வந்து அனிமல்ஸ் ஃபேஸ் வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கா, ஏன்னா அது க்யூட்டாக இருக்குது. அதை அப்படி பார்த்துட்டே இருக்கிறத நம்ம டே பார்த்துட்டு என்ன பண்ணுறானா, அது உனக்கு அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டு அது அவள் பார்த்துட்டு இருந்தால அதையும் வாங்கி கொடுக்குறான். அதை பார்த்ததும் என்ன இது, இவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் இவன் என்னடானா வாங்கியே கொடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டு இருக்கவும் நம்ம டேயும் இவன் என்ன நம்மளே பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பஞ்சு முட்டைக்காரர் பார்த்தது போதையா பைசா குடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் ரெண்டு பேரும் கான்ஷியஸ் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒயன் எடுக்கிறா. ஆனால் அதே டைமில் என்ன நீ இப்படி பண்ணிட்டுருக்கா, நான் தான் ஒரு டேட் கொடுத்து வந்திருக்கேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே காசு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் போகிறா. போயிட்டு இருக்கும்போதே பஞ்சு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அது வந்து நீங்கள் ஏன் சடனாக ஒத்துக்கிட்டீங்க, என்ன ஒத்துக்கிட்டீங்க எனக்கு புரியலை. இல்லை டேட் போகலான்னு சொல்லிவிட்டு ஏன் ஒத்துக்கிட்டீங்க, ஆக்சுவலாக ஏன் கேட்டீங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் கேட்டேன் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கின பஞ்சு முட்டையில் ஒரு கடியை கடிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான். என்னையா பண்ணுற நீ, ஐயோ முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒயன் பின்னாடி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ரெண்டு பேரும் அங்கே நிறைய ரைட்ஸ் போகிறாங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஆக்சுவலாக இவ்வளோ ஹாப்பியாக அவள் இருந்ததே கிடையாது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அதுலேயே அவளுக்கு டேய் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆக்சுவலாக நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே டைமில் ஒரு ஓரமாக நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் இங்கே வந்தோம், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தலும் இருக்குது. அதனால் டே கிட்ட அவளால் போக முடியல. அதே மாதிரி அங்கே ஃபைனலாக ஒரு ராட்டினம் இருக்குது, அதில் சுத்தலாம் சொல்லிட்டு ஏறுறாங்க, பெரிய ராட்டினம். அதில் ஏறிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே போயிட்டுருக்காங்க, அது மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அந்த டைமில் டே கேட்குறாங்க, நீ ஹாப்பியாக இருக்கியா? நானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்னால் சொல்ல தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே ஆனால் உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ஆ பிடிச்சிருக்கு, அதனால தானே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லவும், சரி அப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நம்ம ஒயனோட கையை பிடிக்கவும், என்ன கையெல்லாம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகி நம்ம ஒயனும் பார்த்துட்டான். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ராட்டினமும் மேலே சென்டர் பாயிண்டில் மேலே போய் நிற்குது. அந்த டைமில் ஒரு 2 seconds அங்கே நிற்கும், நீங்கள் ஏதாச்சும் வாட்ச் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம ஒயனுக்கு அவள் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு ஐயோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறா, தள்ளி வந்துடுறா. அதை பார்த்துட்டு நம்ம டே கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஓகே பரவாயில்ல நானும் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தெரியாமல் தான் பண்ணாங்க, ஆனால் பிடிச்சி பண்ணாங்க, ஆனால் அதை காட்டிக்காமல் இருந்துட்டுருக்காங்க. அதே டைமில் மூவி போகிற டைமும் வந்துடுச்சு, கடைசியாக மூவியும் போகிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி மூவியை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக ஒயன் மூவியை தான் பார்த்துட்ருக்கான், நம்ம டே ஒயனை பார்த்துட்ருக்கவும் நம்ம ஒயனுக்கு அதை நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவள் எவ்வளோ நேரம் தான் மூவியை பார்க்குறதா நினச்சிட்ருப்பான். திரும்பி ஒயன் நம்ம டேயை பார்த்தா டே வந்து கண்ணிமைக்காமல் நம்ம ஒயனே பார்த்துட்ருக்கவும் அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது, ஏயா இவ்வளோ கேர் பண்ணுற என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அவள் உட்காந்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப முடியல நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைரெக்டாக டேக்கிட்டே கேட்டுடுறா. அப்போ டேயும் என்ன படம் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு இங்கே இருக்க முடியல, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன் நான் எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்கவும், இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை, இல்லை வேணாம் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம டே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாரு என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயன் கை பிடிச்சிட்டு சொல்லும்போது, இல்லை நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எங்கே போகணும்? இல்லை நான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வீட்டுக்கு போகணுமா? என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்ருக்க, நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோமா, என்ன நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க? ஆமாம் நான் போகணும். அப்படியா, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அதையும் புரிஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உயனால் சுத்தமாக முடியல அப்படியே கவுந்துட்டா. ஆனாலும் அவள் ஃப்ரெண்டோட நினப்பு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறானா, வெளியே வந்துட்டு இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, நம்ம டேயோட கையை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கா. இதை பார்த்துட்டு டே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். ஆக்சுவலாக என்ன இதை சொல்லாமல் குழம்பு அவள் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கா, என்ன டேட் எதுவும் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அங்கே நின்று யோசிச்சுட்டே நிற்கவும் நான் இவ்வளோ ஓடி போயிட்டு ரூமில் போய் உட்காந்து தான் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, என்னாச்சுடி டேட் என்னாச்சு நீ சொன்னியா சொன்னியான்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து கேட்டுட்ருக்கா. பார்த்தா இவா அழுதுட்டுருக்கா. அதை பார்த்ததும் ஏய் என்னடி ஆச்சு, ஏன் எதுக்கு அழுதுட்டுருக்க, ஏன் அவன் ஏதாச்சும் திட்டானா ஏதாச்சும் சொல்லிட்டானா எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. இல்லடி என்னால் முடியல. அதான் ஏன் சரி வேணாம் நீ இதை இனிமேல் பண்ண வேணானா பார்த்துக்குறேன். இல்லடி என்னால் முடியல. அதான் வேணான்னு சொல்கிறேன் இல்லடி, இது மாதிரி இனிமேல் நான் ஒன்றும் பண்ண சொல்ல மாட்டேன் ஓகேவா, நானே பார்த்துக்கிறேன் என்னோடய விஷயத்தை. இல்லடி நான் ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீ கோச்சிக்க மாட்டல்ல. சொல்லடி நீ சொல்லி நான் கோச்சிப்பேனா, எனக்காக நீ எவ்வளோ பண்ணுற. இல்லடி நான் ஆக்சுவலாக எனக்கு போகும்போது கூட உனக்காகத்தானடி நான் போனேன், ஆனால் அங்கே போனால் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி போச்சு. அப்படி என்னடி மாறி போச்சு? இல்லை நான் வந்து ஒன்றும் இல்லடி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் தூங்கிட்டா. ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இதை ஏதோ சொல்ல வந்தா அவள் பாட்டுக்கு படுத்துட்ருக்கா, சரி ஓகே நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பெருசாக எடுத்துக்கல, அவளும் போயிட்டு படுத்துட்டா. இப்போ அவளுக்கு தூக்கமே வரல, பல திங்கிங்காக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டை எப்படி ஏமாற்றலாமா, அவள் தானே அவனை லவ் பண்ணுறா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு நானே இப்படி ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்டை அவளே மாற்றிட்டுருக்கா. அதுபடி என்ன பண்ணுறானா, அடுத்த நாள் காலையில் நம்ம டேயை மீட் பண்ணுறா. மீட் பண்ணிவிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அதான் நீ போயிட்ட, இல்லை உனக்கு ஏதோ மனசு சரியில்லை தான் போயிட்ட, அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் அதை எதுவுமே பெருசாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்லும்போது, பாரு இப்போ கூட அவன் எவ்வளோ கேரிங்காக நடந்துக்கிறான், ஆனால் இதெல்லாம் எனக்கு ஐயோ இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டு சொல்லுது. இருந்தாலும் டேக்கிட்டா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. அதனால் டேக்கிட்டா இங்கே பாருங்க, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேன் ஏன்னா சொல்லு. இல்லை நான் நேற்றுக்கு உங்கள் கூட வந்தது உங்களுக்காகவோ இல்லை எனக்காகவோ கிடையாது, அப்போ என்ன கடவுளுக்காகவா? இங்கே பாருங்க, நான் இப்போ சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கோங்க, நான் எனக்காக உங்கள் கூட வரல, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக தான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்ம டேக்கு ஒரு ஷாக்கு, என்ன விஷயம்னா நம்ம இது என்ன சம்மந்தமே இல்லாமல் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவன் ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனும் வருது. அப்போ தான் ஒயன் மெதுவாக சொல்கிறா, சாரி டே நான் வந்து நினச்சேன் உன்னை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டோட சேர்த்து வைக்கணும்னு தான் கூட வந்தேன், ஆனால் என்ன சொல்லு, நான் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், நீ உன் கூட இருந்தது சிரித்தது எல்லாமே என் ஃப்ரெண்டுக்காக தான், எப்படியாச்சும் உன்னை பேசி என் ஃப்ரெண்டோட சேர்த்து வைக்கலான்னு தான் நான் அவன் கூட வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை, நீ எதையும் திங்க் பண்ணிக்காத, சாரி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நான் ஒருத்தவங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் என்னையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் என்னால் முடியல, அதனால தான் நான் பாதியிலே போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இதை நான் சொல்லணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேச முடியல, அவளால் வார்த்தையும் வெளியே வரல, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது பேச முடியல போயிட்டே இருக்கா. நம்ம டே அந்த பக்கமாக நின்று என்னடா சொல்கிறா, அவளாக வந்தா நான் அவங்க கூட வரல, உன் ஃப்ரெண்டுக்காக வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு நின்றுட்டுருக்காரு. அதே டைமில் நம்ம ஃப்ரெண்டும் இதெல்லாம் கேட்டுட்டா, ஆக்சுவலாக அவளுக்கு ஏன் அப்படி அழுதுட்டு சொல்கிறா, சொல்ல சொன்னேன் தான் ஆனால் ஏன் அழுதுட்டு சொல்கிறான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறான்னா டேரெக்டாக அவகிட்டே போய் கேட்டுடலாம் சொல்லிவிட்டு ஓயன் பார்க்க தான் நம்ம ஃப்ரெண்டு போயிட்டுருக்கா. போயிட்டு ஓயன்கிட்ட போயிட்டு, ஏ ஓயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இப்போ எதுக்கு நீ அவங்ககிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு வர, அது மட்டும் இல்லாமல் சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டாக தானடி சொன்னேன், ஈண்டி அழுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓயனால் முடியல, ஹக் பண்ணிக்கிறா. ஐ எம் சாரி நான் உனக்காக தான் போனேன் ஆனால் முடியலடி, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. அப்போ இவளுக்கு கொஞ்சம் வேட்டாப்லாம் புரியுது, சரி நம்ம எப்படி விழுந்தோமோ அது மாதிரி இவள் விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி புரியுது. இருந்தாலும் ஏய் சரி ஓகே நீ அழுற, ஏதோ உனக்குள்ளே ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு அழுற, அவன் ஏண்டி அழுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவன் அழுறானா, டே அழுறானா, உண்மையாக அவள் சொல்கிற,
ஆமாடி, அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகி போய் நிற்கிறான்டி. ஏதோ உலகமே நின்று போன மாதிரி நின்றுட்டுருக்கான். ஏன் அதுவா? இல்லைடி, ஆக்சுவலாக நான் கூட அவன் ஏதோ விளையாட்டா டேட் கூப்பிட்றான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அவன் அங்கே போயிட்டு பண்ணதெல்லாம் எனக்கு முடியலடி. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் கேரிங்காக பார்த்து பார்த்து பண்ணுறான்டி. என்னால் சுத்தமாக முடியல, விழுந்துட்டேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் சரி, எதுக்காக உன்னே ஏமாற்றிக்கிட்ட, அவனே ஏமாற்றிக்கிட்டேன். அதான் உண்மையை சொல்லிட்டேன். சரி ஓகே, உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கு அவன் ஃபீல் பண்ணுறானே, அதுக்கு என்ன பண்ண போகிற? ஃபீல் பண்ணால் பண்ணட்டும். இப்போ நான் ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன் இல்லடி. என்ன ஏண்டி ஹர்ட் பண்ணுற? இங்கே பாரு, அவனோட க்ரஷ் இல்லை, நான் அவன்கிட்ட இருந்து அவனை பறிச்சிக்கிட்ட மாதிரி தானே. இப்போ என்னடி பண்ண? நீ எதுவுமே பண்ணலையே. என்னடி சொல்கிற நீ? நான் எதுவும் பண்ணலையா? அங்கே பாரு, எனக்காக அவன் அழுறான்னு சொல்கிற. ஆமாடி, உனக்காக அவன் அழுறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அதே ஏண்டி நீ இவ்வளோ கூலாக சொல்லிட்டு இருக்கா? நீ அவனை லவ் பண்ணடி. ஆமாடி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஏய், உனக்காக தாண்டி நான் இப்படி உசுரை கொடுத்து பேசிட்டு வந்திருக்கேன். அதுவும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது காரணம் நான் தாங்கிறியா? ஆமாம், நீ தாண்டி நான் உனக்காக தானே வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ என்ன சொல்கிற? உனக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா? ஆமாடி, அதானே நான் சொல்லிட்டுருக்கேன். என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானே நான் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன். அதே ஏண்டி விட்டுட்டு வந்த? ஏய், லூஸ் ஆடி நீ, நான் உனக்காக தானே போனேன். அப்புறம் எப்படி நான் அவனை அக்செப்ட் பண்ணிப்பேன்? இங்கே பாரு, நான் உன்கிட்ட வந்து சொன்னேனா அவன் இல்லைனா எனக்கு உயிரே இல்லை, நான் செத்துருவேன் அப்படின்னு ஏதாச்சும் உன்கிட்ட வந்து சொன்னேனா? இல்லை இல்லை, எனக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு, அதனால் நான் வந்து லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு, அதனால் உன்கிட்ட வந்து நான் சொன்னேன், நீயும் ஹெல்ப் பண்ண. அது நடக்கலைங்கும்போது நான் என்ன அப்படியே செத்தாக போயிட போகிறேன்? அப்போது உனக்கு ஓகேவா? நான் அவனை லவ் பண்ணாலும் ஓகேவா? ஆமாம், ஓகே தான். இதில் என்ன இருக்குது? நான் லவ் பண்ணானா நீ லவ் பண்ணானா? ஏய், நம்ம கேங்கில் அவன் சேர்ந்துட்டானா? அவ்வளோந்தான். ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கா? இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துருவியா நீ? இங்கே பாரு, நான் விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்கல அது வேறு, ஆனால் நான் விட்டு கொடுக்குறேன்னா அதுக்கு ஒருத்தான பொண்ணாக நீ இருக்கடி. அப்புறம் என்ன, என்னோட உயிராக நீ இருக்க, உனக்கு தான் நான் கொடுக்குறேன். அப்புறம் என்ன? ஏய், நீ இப்படியெல்லாம் பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை. ஏடி, நேத்தே இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் அவங்ககிட்ட உளறி வச்சுட்டேனே. சரி ஓகே, பொய்ய ஆரம்பித்த ரிலேஷன்ஷிப் இப்போ உண்மையாக போகுது, அவ்வளோந்தான். நீ அவன்கிட்ட போ, பேசுப்போ. இல்லடி, நான் ஏமாத்திட்டேன்டி, எப்படிடி என்னை ஏற்றுப்பான்? சரி, இப்போ என்ன, உனக்காக நான் போய் பேசவா? இல்லடி, மறுபடியும் அதே தப்பாக பண்ண வேணாம், எனக்காக நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டே இருக்கிற இடத்துக்கு போகிறா. ஆக்சுவலாக டே எங்கே இருக்கிறாள்னா மொட்டை பாடியில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபெயில் பண்ணி அழுதுட்டுருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம உயன் மேலே, உயனே இப்படி வந்து கேட்கும்போது தான் அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி ஓகே வந்த வாய்ப்பையும் விடணும்னு சொல்லிட்டு டேட்டுக்கு கொண்டிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம உயனும் கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிட்டா போயிட்டு டே உயன் உயன் நீயா? உயன், நீ என்ன சொன்ன எனக்கு எதுவுமே புரியல. நீ அப்போது எங்க கூட நேற்றுக்கு இருந்தது எல்லாமே பொய்யா? உனக்காக நீ இல்லையா? சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாருக்காக வந்தியோ அதெல்லாம் இருக்கட்டும், விடு, அதெல்லாம் ஏதோ ஒன்று விட்டுரு. ஆனால் நீ ஹாப்பியாகவே இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் என் கூட வந்தியா? இங்கே பாரு, நான் சொல்கிறதே கேளு. அது வந்து நேற்றுக்கு நான் வரும்போது என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன், ஆனால் அங்கே வந்து நீ ஒவ்வொன்றும் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓ, அவ்வளவு ஒர்த் இல்லாமல் போயிட்டேன் இல்லைண்ணா? அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? எனக்கு புரியுது புரியுது. ஏய், நான் சொல்ல வர்றது கேளு நீ ஃபஸ்ட்டு. சரி சொல்லுங்கள், வேறு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, நீ பண்ண ஒவ்வொன்றும் எனக்கு எங்கேயோ ஒரு உறுத்தலை கொடுத்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண ஒவ்வொன்றுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய ஃபீலிங்ஸே அது மாத்திர மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் என் ஃப்ரெண்டுக்காக தானே வந்தேன், என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி உங்ககிட்ட காமிக்க முடியும்? அதுதான் நான் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ கூட நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ ஏமாந்துடக்கூடாது, அதே மாதிரி என் ஃப்ரெண்டையும் நான் ஏமாத்திடக்கூடாது. நான் ஒரு துரோகியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதுதான் உண்மையை வந்து சொன்னேன். அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? நேற்று அவளுக்காக வந்த அதெல்லாம் ஓகே, நேத்தானா நீ ஹாப்பியாகவே இல்லையா, உனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு, இப்போ கூட நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீ தான்.
என்னால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிவிட்டு நான் இப்போது உண்மையாக சொல்கிறேன், எனக்காக நான் வந்து நிற்கிறேன், என்னை நீ ஏற்றுப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கிட்ட ஓயின்னு கேட்குறா. அது கேட்டுட்டு டேயால் இருக்க முடியுமா, அவர் திரும்ப ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு உனக்காக தான் நான் கொஞ்சம் நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீயா சடனாக வந்து கேட்கும்போது என்னால் எனக்கு புரிஞ்சிச்சு, பட் நீ அதை கேட்கலன்னு புரிஞ்சிச்சு, ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஏக்கம் நீ அதை தானே கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் டேட் போகலாமான்னு கூப்பிட்டேன். ஆனால் நீயும் வர்றேன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்து தெரியுமா, ஒருவேளை எனக்கே தெரியாமல் நீயும் என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பியோன்னு நினச்சிட்டேன், அதனால தான் நீ இதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ கடைசியில் என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே டே சொல்லும்போது எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓயன் என்ன பண்ணுறோம்னா டே கண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்கவும் இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓயனை சொல்கிறா. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. ஃப்ரெண்டு வந்துன்னு போதும் போதும் எவ்வளோ நேரம்தான் இப்படியே நிற்பீங்க, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு நின்னுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுடுறா. ஏய் என்ன நீ இது ஒன்றால் தான் நான் வந்துட்டேன் தெரியுமா, சரி சரி இப்போ கூட என்னால் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, இல்லை இல்லை இப்போ இல்லை எப்போவுமே அப்படி தான், நேற்று கூட என்னால் தான் நீ டேட்டுக்கு போனேன், சரிம்மா உன்னால் தான் போனேன், அதுக்கு ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமா, அப்படியா ஒரு 1 hour டீ என்கிட்ட கொடுக்குறியா, அடிங்க ஓடி போயிடுவதுக்கோ, அப்படியெல்லாம் இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓயன் சொல்கிறா. ஏய் என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்னை வச்சு என்ன கேம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்கும்போது இல்லை இல்லை சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓயன் ஃப்ரெண்டு சொல்கிறா. ஆக்சுவலாக இதோட இந்த 1 shot முடிஞ்சிருந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.